ரெண்டு தெரிந்தது காரு முடிவுக்கு வணக்கத்தை போடு இருக்காரு அஜித்குமார் அமைதியா இருந்தா பேசலாம்பா, அமைதியா இருந்தா பேசலாம், அமைதியா இருந்தா பேசலாம். இன்னைக்கு விடியற் காலையில பல்லு விளக்காம குளிக்காம குண்டி கழுவாம கூட வந்திருக்கோம்னா அதற்கு காரணம் எங்க தலை அஜித் சார் மேல உள்ள அன்பு, அஜித் சார் மேல உள்ள பண்பு, அஜித் சார் மேல உள்ள பாசம். கொஞ்சம் இருப்பா தம்பி, நீ பேசிட்டு வா, பேசிட்டு வாடா. நீ படம் வந்து ஹெச் வினோத் சார் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சரியா, அனைவருக்கும் இந்த படத்தை எல்லாரும் பாருங்க, சந்தோஷப்படுவீங்க. வெளியில போயிடலாம். ஐயா படம் எப்படி இருக்குது? செஞ்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அஜித் சார் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க இந்த மாதிரி பல பல படங்கள் நடிச்சு வரணும், உங்களுக்காக ரசிகர்கள் நிறைய பேர் காத்து கொண்டு இருக்காங்க. அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ. அஜித் படம் எல்லாம் எப்பவுமே நிறைய வாட்டி பார்க்கலாம், அது என்ன டைம் கிடையாது. டைம் டென்னுக்கு எயிட் ஏகேவோட ஆக்டிங் தான் ப்ரோ படமே. பேசுவாங்களா ப்ரோ? எல்லாருமே மங்காத மாதிரி இருக்கும், பில்லா மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் வேற ஒரு ஸ்டைலு,
இதுல தலை டோட்டலாவே வேற மாதிரி பண்ணிருக்காரு. ஹெச்வினோத்துக்கான கரெக்டான கான்செப்ட் அதை கரெக்டா பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து கொண்டு போயிருக்காரு. மெயினான விஷயம் சின்ன லாக் இருக்க மாதிரி இந்த செகண்ட் ஹாஃப்ல, ஆனா அது வந்து ஈக்குவல் பண்ணிட்டாரு. ஏன்னா எல்லாருமே கரெக்டான விஷயமா பண்ணிருக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அந்த இடத்துல வெளியில வந்து ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு பயங்கரமான ஆக்ஷன் படம் நினைச்சது. ஆக்ஷனும் தாண்டி செம்மையான சோசியல் மீடியா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா 9 கொடுக்கலாம், கண்டிப்பா 9 கொடுக்கலாம். அடுத்து தளபதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். தளபதியும் பார்க்கலாம். 4 மணிக்கு வந்து வாரிசு படம் ரிலீஸ் ஆகுது, நீங்க போவீங்களா? இல்ல, நாங்க எங்க ஆபீஸ் இருக்குது. குழந்தையும் நைட்ல இருந்து வருகிறான். அவன் மயிரமான தலை ஃபேனு, ஸோ அவனுக்காக நைட்டே வந்திருக்கிறோம். அடுத்து வாரிசு வந்து இன்னைக்கு நைட் ஷோ போறோம், எப்படின்னு பார்த்துட்டு சொல்றோம். அடுத்து முன்னாடி படம் வரும் மனைக்கு வந்து டவுட் தான். அந்த அளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு. நானும் தலைஃபான் தான். நீ தலைஃபானாப்பா? நல்லா இருந்துச்சு, நல்லா பிடிச்சிருந்துச்சு. அஜித் சாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஜித் சாரோட டான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு இந்த படத்துல? ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே ஓகே தான். இந்த சின்ன பசங்களுக்கு நிறைய மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சா இந்த படம்? அந்த மாதிரி இல்லை, இது வந்து பெரியவங்களுக்கான படம் மாதிரி இருந்துச்சு. காமெடி எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக துணிவு பொங்கல் தான். இங்கே வாரிசு பொங்கல்ற பேச்சே கிடையாது. அதுவும் நீங்கள் எங்கே வந்து கேட்குறீங்க? தமிழ்நாட்டில் எங்கே? ரோஹிணியில். இங்கே வந்து இங்கே பேச்சே கேட்கக்கூடாது. இங்கே வந்து எப்போவுமே வந்து துணிவு பொங்கல் தான், வந்து கண்டிப்பாக துணிவு தான். அதான் பார்த்தாச்சியோட படம் கண்டிப்பாக அடிக்கும். அங்கெல்லாம் இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம், படம் சரியில்லைப்பா அவ்வளோவா இல்லை அப்படின்னு மெசேஜ் வந்துட்டுருக்கோம். நானும் பார்க்கல, நான் பார்த்து சாங்ஸ். அதுதான் ப்ரோ, கிப்ரான் வந்து அண்டர் ரேட்டர் ப்ரோ. அவர் வந்து சூப்பராக மியூசிக் போடுவார், ஆனால் வந்து பெருசாக தான் பேச மாட்டாங்க. இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்கு போகுது. நல்லா மியூசிக் போட்டிருக்காரு, ஆனால் பெருசாக தான் பேச மாட்டாங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கிப்ரான் அப்போவே நல்லா மியூசிக் போட்டார் அப்படி இப்படின்னு எதாவது பேசுவாங்க, அப்போ தான் பேசுவாங்க. இப்போலாம் பேச மாட்டாங்க. படம் மியூசிக்லாம் நல்லா போட்டிருக்காங்க, சாங்ஸ் வந்து நல்லாயிருக்கு ப்ரோ. சில்லா சில்லாலாம் நல்லா வைபிங்காக தான் ப்ரோ இருந்துச்சு. என்ன பாட்டுக்கு என்ன ப்ரோ குறைச்சல், எல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். டான்ஸ் வந்தால் அது கொஞ்சம் சொல்லுவாங்க, டான்ஸ் வந்து அது அவரால் அவ்வளோதான், அவரால் முடியாது மேக்ஸிமம் பண்ணுறாருல. அதனால் வந்து டான்ஸ் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுல பாட்டும் சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. டான்ஸ் வேணால் தான் சொன்னால் கூட ஒத்துக்கலாம். பாட்டெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். பாட்டெல்லாம் குறை சொல்லக்கூடாது, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ட்விஸ்ட் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ட்விஸ்ட் அதிகமாக இருக்குது. ஃபேமிலி நல்லா வந்து பார்த்தா நல்லா போகும். மங்காத்தாவோட நல்லா இருந்துச்சு, அதோட பெட்டராகவே. ஓ, அப்போ தலை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச படம் தான். ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் இன்னும் இந்த இந்த படத்தை இன்னும் எத்தனை வாட்டி நீங்கள் பார்ப்பீங்க? இன்னும் 2-3 வாட்டி கண்டிப்பாக. தேட்டர் ஒன்று ஃபீல் அவுட் ஆனால் 100 வாட்டி கூட பாடலாம். நல்லா வெயிட்டாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. மஞ்சு வாரிய ரோல் நல்லா இருக்கு. படத்தோட ரிவியூ தெரியா இருந்தது. ஒவ்வொரு சீனும் அப்படியே புல்ல அரிசிருந்தது. சில்லா சில்லா ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ட்ரீட் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. 5000 ரூபா அப்படியே 10-10 1 மாதத்துக்கு 5000 ரூபா, 1 மாதத்துக்கு 500 ரூபா, 5000 ரூபா டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும். 10 மாதத்தில் மினிமம் 0 பேலன்ஸ் ஆகிடும். லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்னா, நம்மகிட்ட காசு ஃபுல்லாக பிடிக்கணும். கிரெடிட் கார்டுக்கு வந்து கேட்குறாங்களே சைன் போட சொல்லி, அந்த சைன் வந்து போடாதீங்க, போடுங்க, படித்து பாருங்கள். லாஸ்ட்டாக நம்மகிட்ட தான் கேள்வி கேட்குறான். இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், நீ படிக்கல சொல்லிட்டு. தலை என்ன பண்ணான்னா, அவனுக்கே ஒரு ட்விஸ்ட் வச்சு அவனே சைன் போட வச்சு, இதெல்லாம் நீ போட்டுக்கிற சொல்லி அடி வெளுத்து வாங்குறாரு. டான்ஸு வேற லெவல். காசே தான் கடவுளோட பாட்டு வந்து லாஸ்ட்ல போடுறாங்க. வேற லெவல் பெஸ்ட் படம் இதுதான். தலை வந்து எந்த ப்ரொமோஷனும் பண்ணல, ப்ரொமோஷன் பண்ணாங்க சொன்னாங்க. தலை வந்து நச்சுக்கிட்டு போயிட்டாரு. இப்போ வந்து ப்ரொமோஷன் பண்றாங்க சொல்றாங்களே, அது ஏன் பண்ணாங்க? உங்ககிட்ட படத்தை குத்துட்டு நீ தானே பண்ணுவோம். தலை வந்து எதுல நிக்கல, தலை தான் பண்ணாரு. படம் நச்சு குத்துட்டு நான் போயிட்டேன். அவர் ஏதோ ஒரு வேல் ட்ரெயினில் இருக்காரு. ஆனால் தலை எனக்கு மைண்டே இல்லை, தலை பேசுகிறேன். அவ்வளோ தூரம் வேற லெவல் சின்ன உட்காரே முடியல. அப்படியே ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக தலையை பார்த்துட்டு மாசாக இருக்கு. தலை சாங்ஸ்லாம் சில்லா சில்லா சாங்ஸ்லாம் எக்ரி ஆறுனு கூட தலை ஒரு மாதிரி தேட்டரே பயிற்சின்லாம் சொல்ல அக்கா பயங்கரக்கா ஐயோ சூப்பர். படம் நான் இருக்கிறதுனால நானே சொல்லக்கூடாது.
நீங்கள் படம் பாருங்கள், படம் பாருங்கள், நல்ல போர்ஷன். இட்ஸ் அ டோட்டலி வந்து ஹெச் வினோத் அண்ணா அஜித் அண்ணாவோட படம். அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் படம் பாருங்கள், இட்ஸ் அதான் படம் போட்டிருக்காங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் மாதிரி, நீங்கள் பாருங்கள். Such a small portion, but it's get registered. Okay. Thank you. நீங்க நடிக்கும்போது அஜித் சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? அவர் எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்தாரு, நல்லா என்கரேஜ் பண்ணாரு, ஒவ்வொரு நாளுமே சப்போர்ட் பண்ணாரு. நீங்க படம் பாருங்க. Thank you so much. என்கரேஜ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். எக்ஸலண்ட். Thank you. Bye. பேக் நல்லா இருக்கும். அஜித்தோட லைக் ஆக்டிங் அந்த வில்லனஸ் மங்காத்ததுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் வில்லனஸுமா இருக்கும். மஞ்சு அவர் ஆக்சுவலி நல்லா நடிச்சிருந்தாங்க. யூஸ்வலா அஜ வினோத் படத்தில் வந்து லாஸ்ட் டைமிலும் அவங்க ஒரு வில்லனு ஹீரோயினுக்கு ஒரு ரோல் இருந்தது, இதுவும் நல்லா இருந்தது. ஆக்சுவலி மியூசிக் நல்லா இருந்தது. பை தாட் இட் குட் ஹவ் பீன் பெட்டர். ஏன்னா இன்னும் நம்ம வந்து அனிருத் அந்த ரேஞ்ச் பார்த்துட்டு வந்து இட் குட் ஹவ் பீன் பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. யா டெஃபினெட்லி, ஏன்னா ஒரு மெசேஜ் உள்ள படம் தான், ஸோ கண்டிப்பாக கரெக்ட் ஆகும். தேங்க் யூ. மைக்கேல் ஜாக்சன் ப்ரோ, மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்றாரு ப்ரோ, அது எல்லாருமே போய் பாருங்க. ஆனா மக்கள் எல்லாருமே திருந்திடுவாங்க அதை பார்த்து. ஆனா நிறைய ஏமாந்து போறாங்களா மக்களுக்கு, அதை பார்த்தாங்கன்னா எதுவுமே வாங்க மாட்டாங்க, கடனுக்காக பேங்க்ல போய் நிக்க மாட்டாங்க. ப்ரோ அதெல்லாம் நீயே போய் பாரு ப்ரோ. அனிருத்து இவன் தானே மியூசிக் இருக்கும், சோ ஜிப்ரானுக்கு எப்படி இருக்கும் ப்ரோ? எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ, மியூசிக் எல்லாம் எல்லாமே பக்காவா இருக்கு ப்ரோ. வலிமை படத்துல கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி இருப்பாரு தல, இந்த படத்துல எப்படி காமிச்சிருக்காங்க ப்ரோ? இந்த படத்துல எப்படி சொல்றேன்னா, வயசு பயம் போலயே இருக்காரு ப்ரோ, வேற லெவல்ல இருக்காரு ப்ரோ. அதே ஒயிட்டா கியூட்டா இருக்காரு ப்ரோ, வேற லெவல்ல இருக்காரு ப்ரோ, செம்மையா இருக்காரு ப்ரோ. நான் போடாதான் தலையதான் படம் பார்த்தாரு ப்ரோ. இவருக்கு எவ்வளவு முத்த வேணா கொடுப்போம் ப்ரோ, ஆனா நேர்ல தான் ப்ரோ பார்க்க முடியல. ஃபேமிலி யார் வேணா வந்து பார்க்கலாம் ப்ரோ, ப்ரோ தலைக்காக வந்து பார்க்கலாம் ப்ரோ, யார் வேணா பார்க்கலாம் அவ்வளோ. எல்லாம் எப்பவுமே அணிவித்த போடுவாங்க ப்ரோ. கிப்ரான் சூப்பரா போடுவாரு, அண்டர் ரேட்டட் ப்ரோ, அவரு செம்மையா போட்டிருக்காரு ப்ரோ. அவரு மியூசிக் எல்லாம் சூப்பரா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, படம் படம் வேற மாதிரி ப்ரோ. நீங்க வந்து கண்டிப்பா நல்லா இருக்கு. லாகிங்கா இருக்குற மாதிரி சொல்றாங்க. லாக் யா ப்ரோ, சூப்பரா இருக்கு ப்ரோ. அவங்க கேளுங்களா, இப்ப அடுத்த வாரிசு படத்துக்கு போ. அவங்க படம் லாகிங்கா எல்லாம் இல்ல, சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து இது போடுறாங்க, படம் ட்ரெய்லர் மொக்கையா இருந்தாலும் சூப்பரா இருக்கும், ட்ரெய்லர் நல்லா இருந்தாலும் படம் மொக்கையா இருக்கும், அதெல்லாம் கிடையாது. ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு, படமும் நல்லா இருந்துச்சு, படம் வேற மாதிரி இருந்துச்சு. என்ன சீன் ப்ரோ, தலை என்ட்ரி சீன் மாசா இருந்துச்சு ப்ரோ. யார் அதாவது எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டேங்க ட்ரெய்லர் பார்த்ததுக்கு ப்ரோ, தலை என்ட்ரி சீன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. சூப்பரா இருந்துச்சு தலை என்ட்ரி சீன், ஆ சடனா வச்சு, அதாவது நீங்க ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருப்பீங்க. ஆனா அங்க இருக்கிறது வேற, நான் வந்து ரிவீல் பண்ணல, போய் பாருங்க, செமையா இருந்துச்சு தலை என்ட்ரி சீன். இந்த ப்ரோ அது வந்து ஏஜ் எங்கன்னு இல்லை ப்ரோ, என்னதான் முடி நரைச்சி ஃபுல்லா ஒயிட்டா இருந்தாலும் பார்க்க ஸ்வாக், பார்க்க நல்லா ஸ்டைலா, சம மாசா இருந்தார் ப்ரோ. பார்க்க வந்து யாரா இருந்தாலும் பார்க்கறது பிடிக்கும் ப்ரோ. டான்ஸ் வந்து சும்மாவே வந்து எல்லாரும் ஓட்டுவாங்க அப்படிலாம் இல்லை ப்ரோ. டான்ஸ் வந்து நல்லா தான் ஆடுறாரு ப்ரோ அவரு, அவருக்கு வந்து அத்தனை இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இவ்வளவு ஆடுறதே பெரிய விஷயம். அதே வந்து மெசேஜ் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அது வந்து படம் பார்க்கணும், நான் சொன்னா ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும். படம் வந்து நல்ல மெசேஜ் தான், அது வந்து சென்டிமெண்ட், அது எல்லா படத்துலயும் கொஞ்சமா சென்டிமெண்ட் இருக்கணும் ப்ரோ. எல்லாரும் வந்து அப்படியே ஆன் பார்க்க முடியாது, கொஞ்சமாவது ஒரு சென்டிமெண்ட் காமெடி அதுதான் எல்லாம் கொஞ்சம் இருந்தால்தான் படம் வந்து கமர்ஷியல் மூவி நல்லா இருக்கும். அது வந்து ஃபைட்டிங் சூன்ல சூப்பரா இருக்கு, எல்லாம் ஆக்ஷன் பக்காவா இருக்கு. செம்மையா இருந்தது எல்லாமே, கரெக்டா மியூசிக் எல்லாம் சூப்பரா இருந்தது, பக்காவா இருந்தது. அது ஏதோ பாட்டு ரெண்டு பாட்டு தான் போட்டாங்க, கடைசியாக ஒரு பாட்டு போட்டாங்க. சென்டிமெண்ட்லாம் நிறையவே நல்லா தாங்க இருக்கும், அது செகண்ட் ஹாஃபில் ஒரு சென்டிமெண்ட் சீன் இருக்கும், நல்லா இருக்கும். பீஸ்டோட இது சம்மந்தமே இல்லைங்க, பீஸ்டோட சுத்தம் போயிங்க, பீஸ்ட் மாதிரியே இல்லை. எல்லாம் ட்ரெய்லர் பார்த்துட்டு சொல்லுவானுங்க அவனுங்க எல்லாம். அஜித் ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பரா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருந்தது. அஜித் சாரோட டான்ஸ் சொல்லவே வேண்டாம், சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷன் சூப்பரா இருந்துச்சு.
எல்லாரும் பார்க்கலாம். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது, சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி தான், மாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படின்னா இது ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ரொம்ப ஸ்டைலா ரொம்ப அழகா இருந்ததால ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப நமக்கு வந்து நாங்க படம் போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா போனோம், அது 2.5 மணி நேரம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். அது இந்த படத்துல இருக்கு, நல்லா இருக்கு, கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். இதில் அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லைங்க, நிறைய இது ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே, அது அது இருந்தால் தான் இந்த படம் எடுபடும், இல்லை அது இல்லாமல் பண்ண முடியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். சரி, எப்போவுமே வந்து அனிருத்து யுவன் சங்கர் அதை தான் மியூசிக் போடுவோம். சரி, இந்த படத்தில் வந்து ஜிப்ரான் போட்டிருக்காங்க, எப்படி இருக்கு? ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காரு. இந்த அவர் பண்ணி தான் இன்னும் கூட நல்லா பண்ணியிருக்கலாமா இருக்கும், நல்லா தான் இருக்கு. லேக் எதுவுமே இல்லைங்க படம், அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. அதுதான் 5000 ரூபா லோன் வாங்கி ஏமாத்ததோட 25,000 கோடி அவர் கிட்டத்தட்ட விஜய் மலை அவங்க அந்த ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க, கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு நல்ல படம் அது. அது எச் வினோத்துக்கு போன படத்தில் விட்டது இந்த படத்தில் பிடிச்சிட்டாரு. இந்த பீஸ்ட் மணி ஈஸ்ட் அதெல்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது, தலை பொங்கல் தான். சரிங்களா, நல்லா ஆடி இருக்காரு, பேங்க்ல மட்டும்தான் ஒரே டான்ஸ் ஆடுறாரு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. போர்ல அடிக்கலங்க, நார்மலா ஒரு படம் எப்படி கமர்ஷியலா இருக்கணுமோ அந்த மாதிரி நல்லா இருக்கு. எல்லாருமே ஃபேமிலி அனுச்சு எல்லாமே வந்து பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஞ்சுட்டாங்க, செகண்ட் ஹாஃப் அந்த ஸ்டோரியோட நோக்கம் என்னமோ அதை போயிட்டு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் முடியுது, அவ்வளோ. மங்காத்தோட இன்னொரு வேற லெவலாக இருக்கு படம், அதான் சொல்கிறேன். இந்த பீஸ்ட்டு மணிஷ்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா, இது தலை பொங்கல் தலை படம், எச் வினோதோட படம், அவ்வளோதான். லேக்லாம் இல்லைங்க, அதில் நல்லதாங்க இருக்குது. ஃபாஸ்ட்டாக போகுது, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது, செகண்ட் ஹாஃபு அந்த ஸ்டோரியோட இது கருத்துனவோ அதை சொல்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களும் நல்லா இருக்கா, அவங்களும் லாஸ்ட் வரைக்கும் நடிக்கிறாங்க படத்துல, நல்லாவே பண்ணிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு படம். இதுதான் நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேன். மைக்கேல் ஜாக்சன் செப்பு தல மங்காத்தாடி தலை பொங்கல் தான் இன்னையும் சாங்ஸ்ல தலை பொங்கல் தான், தலைதான் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்ல கான்செப்ட், சூப்பரா இருக்கு. ஒரு வாட்டி பாருங்க, சாங்ஸ் எல்லாம் பெருசு மேட்டர் இல்ல, அவர் பண்ண ஆக்ஷன் தான் மேட்டர். ஒரு வாட்டி பாருங்க மங்காத்தா முன்னாடி இந்த படம் எப்படி இல்ல ஜி, இது வேற மாதிரி ஜோனு, மங்காத்தாவே கிடையாது, இது வேற மாதிரி இருக்கு, டோட்டலா வேற. டான்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்கு. வாட்ச் அவுட் ஃபார் மைக்கேல் ஜாக்சன் ஆக்சுவலி. சார், சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்களா, எப்படி சார் இருந்துச்சு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
ஒரு புதிய கெட்டப்ல வந்து அஜித்தை பார்த்தது வந்து ஒரு குடும்ப தலைவியா நானே ரசிக்கிறேன். இந்த படத்தை இன்னொரு நாலு தடவை பார்ப்பேன் நானே. ப்ரோ வேற லெவல்ல இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு படம். செகண்ட் அஜித் ஃபேன்ஸ் படம், ஃபேமிலி படம், செகண்ட் ஹாஃப் ஸ்லோகி எல்லாம் கிடையாது. செகண்ட் நல்லா இருக்கு ப்ரோ, படம் மொத்தமாகவே பார்க்க நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு, ஃபேன்ஸ் மட்டும் பார்த்து கத்தி கத்தி இதை பாருங்க தொண்டெல்லாம். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ப்ராப்பரான மெசேஜ் சொல்லியிருக்காங்க, நடக்கிறத அப்படி சும்மா குத்தி காட்டிட்டு இருக்காங்க. மியூசிக்ல வந்து அனிருத்தியும் தான். ஸோ இந்த படத்துல ஜிப்ரான் உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு படமா பார்க்க சூப்பரா இருக்கு ப்ரோ. அனிருத் அதெல்லாம் இல்லை, எனக்கு அனிருத் மியூசிக் பிடிக்கும். ஆனா பிஜிஎம் தலை லுக்கு அது இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா இருக்கு ப்ரோ. இன்னொரு ரெண்டு மூணு வாட்டி கூட வரலாம், நான் இன்னைக்கே வருவேன் நினைக்கிறேன். இந்த 10 ஆஃப் 10 என்ன ரேட்டிங் ப்ரோ கொடுப்பீங்க? ப்ரோ கண்டிப்பா 10 தான் ப்ரோ. அஜித் ஃபேன் நானு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, சாட்டிஸ்ஃபைடு. எந்த இடத்துலயுமே லாக் தட்டின மாதிரி எனக்கு தெரியல, சூப்பரா இருக்கு. ஆமா நீங்க பாத்துட்டு வந்து நீங்க எல்லாருமே ரிவ்யூ போடுங்க, அப்பதான் இன்னும் நியாயமா தெரியும் உங்களுக்கு. செம்மையா இருக்கு படம், நான் ஃபேன்ன்றது நல்லா சொல்ல, சீரியஸா செம்மையா இருக்கு படம், ரொம்ப ஹாப்பி. ரெகுலேட்டே பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும் படம் வேற மாதிரி. நாங்க வந்து ஃபேமிலி ஓரியன்ட் படம்லாம் எடுக்க மாட்டோம், ஸோ ஆக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி வந்து காலம் போல அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டு சூரிய வம்சம் பார்ட் டூ, அப்புறம் மகரிஷியிலேருந்து ஒரு நாலஞ்சு ஸ்டோரி, இந்த மாதிரி வந்து குடும்ப கதையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்குது, இனிமேல் இருக்காது. ஸோ இந்த படத்தில் எல்லாமே இருக்கு. ஸோ பீஸ்ட்ன்னு சொல்லுவானுங்க, நான் அப்படியே தான் சொல்லுவேன். இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல சொல்லுங்க. பிரியாணி போட்டு சேர்ந்த கூட்டம் கிடையாது, இது இது தானா சேர்ந்த கூட்டம். போதுமா அஜித் சாரோட ஏதாவது டைலாக் சொல்ல முடியுமா அந்த படத்துல இருந்து? ஒத்த செய்யறோம் லாஸ்ட் டைலாக், அதான் செஞ்சாச்சு. நேத்து நைட்டு பாக்கலையா நீங்க? லைவ் 3 கிலோமீட்டர் இந்த பக்கம் பிளாக்கு, இந்த பக்கம் பிளாக்கு. இந்த மாதிரி வந்து சன் டிவி ப்ரொமோஷன் கிடையாது. பிரியாணி போட்டு ஆடியோ லான்ச்லாம் கிராண்டெல்லாம் வைக்கலை, ஓகேங்களா? எல்லாம் தானாக சேர்ந்து வந்து அந்த விசுவாசம், ஓகேங்களா? அதுதான் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் சம்பாதிச்சு வச்சுருக்காரு. ஸோ ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து நடிக்கல, ஆன் ஸ்க்ரீனில் நடிக்கிறாரு. ஸோ எங்கால் வந்து அதுதான். ஸோ நான் பேசின அந்த அந்த படம் அதை மட்டும் மியூட் பண்ணிடுங்க, ஓகே? இப்போ வரும்போது விஜய் ஃபேன்ஸ் கலாச்சி தான் வந்தேன். அஜித் சாரோட ரசிகர், விஜய் சாரோட ரசிகர், ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி படத்தை பாருங்க, புரியுதுங்களா? ஒருத்தர் ஒருத்தர் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் படம் பார்த்துட்டு இருக்கும் போது வெளியில் வந்து பயங்கர கலவரம் நடக்குது அப்படின்னாங்க. எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எந்த இயக்குனர்களுமே சண்டை போடாதீங்க, தயவு செஞ்சு, சரிங்களா? சண்டை போடாதீங்க, உங்களுக்காக தான் எல்லா இயக்குநர்களும் படம் எடுக்கிறது, ஓகே? நம்ம எப்பவுமே ஒற்றுமையா இருப்போம். நன்றி நன்றி நன்றி. விடுங்க விடுங்க விடுங்க, போங்க 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 போதும் 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 போங்க. வாரிசு படம் பாப்பீங்களா?